ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து மசானா கோயில் திருவிழா. ஒவ்வொரு வருஷமும் வந்து இது வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுவாங்க. சரி, இதை பற்றி வந்து ஒரு வீடியோ போடலாம், இவங்க என்னென்ன பண்ணுறாங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. நிறைய விஷயங்களில் வந்து நான் இதில் சொல்லியிருப்பேன். மற்ற ஊரில் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பேனர்லாம் கட்டி, இந்த கலர் லைட்லாம் போட்டு, அம்மனை அலங்காரம் பண்ணி, வாழை மரம்லாம் கட்டி, ஒரு போலீஸ் பாதுகாப்போடு வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடுவாங்க. இதுதான் வந்து அந்த கோயிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வழி இது. சரி வாங்க, நம்ம பைக் வந்து பார்க் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்து பைக்கில் போக முடியாது, நடந்து தான் போகணும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். சரி வாங்க உள்ளே போகலாம். இது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போகலாம். அப்படியே இந்த திருவிழான்னு வந்துட்டாலே போதுங்க, பசங்க எல்லாமே கையில் வந்து ஒரு பிபி வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே தான் இருப்பானுங்க எந்த நேரமும். இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா கிராமத்துலேருந்தும் நிறைய கடை போடுறதுக்காக வந்துடுவாங்க இங்கே. இது வந்து இங்கே ஊர் சிவன் கோயில் போகிற வழி. இதில் தான் வந்து அந்த மசானா கோயிலுக்கு போகிற வழி இங்கே தான் இருக்குது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து, பகல் 12 மணிலேருந்தே வந்து நல்ல கூட்டம் இருக்கும். எல்லாருமே வர ஆரம்பிச்சுருவாங்க. யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க, இங்கே தான் இருப்பானுங்க பசங்க எல்லோரும். பசங்க மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க, ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே தான் இருப்பாங்க, கோயிலே தான் இருப்பாங்க நிறைய பேர். இது தாங்க போகிற வழி. போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து எங்கே சந்து பொந்து இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே கடை தான் இருக்கும். அங்கே அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வண்டி சைக்கிள் எதுவுமே உள்ளே நுழைய முடியாது. இந்த கோயில் வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஒரு ரைட் கட் பண்ணால் இன்னொரு கோயில் வரும், அங்கே தான் வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. இங்கே பாருங்கள், பாதுகாப்புக்கு வந்து போலீஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கே இதோ பாருங்கள், நம்ம வந்து அந்த கோயில்கிட்ட வந்து நெருங்கிட்டோம். அங்கே பாருங்க, ரங்கராட்டினலாம் இருக்குது, பசங்களாம் விளையாடுறதுக்காக நிறையா இந்த சர்க்கஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், காளி வேஷம் போட்டுலாம் வந்து இருக்காங்க. வேஷத்துக்கு வந்து குறையே இருக்காதுங்க, எல்லா விதமான வேஷமும் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரக்கம் மாதிரி, ஒரு ரத்த காட்டேரி மாதிரி, பத்திரக்காளி மாதிரி எல்லா வேஷமும் இருக்கும் இங்கே. இந்த திருவிழா நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கத்தில் இருக்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க. இதுதான் அந்த கோயில் பாருங்கள். இங்கே தான் வந்து அந்த சாமி வந்து, இங்கேருந்தால் வந்து சாமி வந்து கிளம்ப ஆரம்பிக்கும். ஒரு ஊர்வலம் மாதிரி வரும் சாமி வந்து. இங்கே ஆரம்பித்து தான் வந்து ஊர் ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு வருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த அம்மன் வேஷம்லாம் போட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்னொரு பாயிண்ட்டுங்க. இந்த எல்லையிலேருந்து அந்த கோயிலுக்கு தான் போனோம், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இங்கே பாருங்கள், இந்த மூலதாளெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து ஒரு குரூப் வர்றாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அந்த கோயிலுக்கு போய் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சாமியோட சிலை வந்து ஒரு படுக்கை வச்சுருப்பாங்க, மண்ணிலே செஞ்சு. ஒரு இந்த குடல் புடுங்கி மாதிரியாதான் சொல்லுவாங்க அவங்க பேர். அங்கே தான் வந்து பேய் ஓட்டுவாங்க அந்த சிலை வச்சு தான். அதுக்காக பார்த்திங்கன்னா இவங்களை வரவேற்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மூலதாளத்தோட ஒரு குரூப் வரும். இங்கே பாருங்கள், பட்டாசுலாம் வெடித்து வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட வந்து அந்த மோளெல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கே இருக்க எல்லா வேஷம் போட்ட எல்லா சாமி அந்த அரக்கம் எல்லோரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. இது நான் சொன்னல அந்த குடல் பிடிங்க மாதிரி அந்த சில, அது இது தாங்க. இங்கே தாங்க வந்து அந்த பேய் ஓட்டுற இடம் இது தான். இதுக்கிட்ட வந்து யாருமே போக மாட்டாங்க. அங்கே பாருங்கள், நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். அதுக்கிட்ட வந்து போகக்கூடாது. இப்போ சாமி எடுத்துகிட்டு தான் அதுக்கிட்ட போவாங்க. நம்ம தனியாக யாரும் போகக்கூடாது, போனால் பேய் பிடிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த சாமி தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு வருவோம். இப்போ அங்கே பாருங்கள், அவங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க அவங்கள உட்கார வச்சு. இப்போ அவங்க போயிட்டாங்க, அங்கே அங்கே எல்லாமே முடிஞ்சிடுச்சு, பேயெல்லாம் விரட்டி முடிச்சிட்டாங்க. மக்கள்லாம் வந்து இப்போ இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இது வந்து இங்கேருந்து அப்படியே இப்படி போகிற வழி, சுடுகாட்டுக்கு போகிற வழி அது. இந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கமாக தான் போவாங்க சுடுகாட்டுக்கிட்ட. அங்கேருந்து அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து இப்போ இந்த வழியாக வருவாங்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்காக. சில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஒரு சாமி, முன்னாடியே எல்லோரும் நின்றுட்டாங்க பாருங்கள். ஊரே இங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய கூட்டம் வரும், இன்னும் சாமி வர ஆரம்பிக்கல. வர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே. அங்கே பாருங்கள், மோளம் அடிச்சுக்கிட்டு பிபி ஊதிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பாருங்கள், சாமிக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த குரூப் தான் இப்போ போன குரூப்பு, திரும்ப வராங்க பாருங்கள் சாமியை கூப்பிட்டுட்டு. அந்த காளி வேஷம் போட்டிருந்தாங்களே, அதில் ரெட் கலர் ஒருத்தர், ப்ளூ கலர் ஒருத்தர் வந்து வேஷம் போட்டிருப்பாரு. அங்கே பாருங்கள், ரெண்டு சாமி அங்கே தான் ஆடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சாமி வந்துடும், கூட்டத்தெல்லாம் கலைச்சிக்கிட்டு வெளியே ஓடி வந்துடுவாங்க. இப்போ பாருங்கள் வர்றாங்களான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், கூட்டத்தை வந்து உடச்சிக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க, எல்லாத்தையும் கலைச்சிக்கிட்டு. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குரூப்பே ஒரு பின்னாடி, இல்லைனா வந்து தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். எல்லோரும் வந்து பிடிக்கிறாங்க சாமியை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமாதானப்படுத்துவாங்க சாமியை, வேலெலாம் பிடிக்கிட்டாங்க பாருங்கள். பாருங்கள் பின்னாடி வந்து அந்த ப்ளூ கை வச்ச சாமி வந்து இன்னொன்று சாமி வருது.
பாருங்க, இவர் தான் வந்து சபடை, இவர் சபடைன்னு தான் சொல்லுவாங்க. இவர் எல்லோரும் துரத்திக்கிட்டே இருப்பார், அங்கே ஆடுறாரு பாருங்க அவர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கையில் இருக்க கத்தியை வச்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை பண்ணுறாங்க பாருங்கள், எல்லோரும் இவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க, வாங்கினா ரொம்ப நல்லது. அதேமாதிரி வந்து இந்த சிவப்பு கலர் காலி வேஷம் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்டையும் வாங்கிக்குவாங்க. இவர் வந்து எல்லாருக்கும் வந்து விபதி இட்டுகிட்டே வருவார் எல்லாருக்கும் பாருங்கள். கூட்டத்தில் ஒருத்தர் இருந்தவங்களுக்கு வந்து சாமி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், எப்படி ஆடுறாங்க. இங்கே நிறைய பேருக்கு சாமி வரும் இந்த மாதிரி டைமில், அவங்களே மறந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவர் வந்து இன்னொரு கேரக்டருங்க, கையில் முரத்தை எடுத்துகிட்டு வருவார், முரத்தாலே வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார். இவர் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள். கடைசியாக இந்த வேஷம் போட்டவங்களாம் வந்ததுக்கப்புறம் சாமி வந்து பின்னால் வரும் கடைசியாக. இதுக்கப்புறம் இந்த சாமியோடு சேர்ந்து இந்த கூட்டம் எல்லாமே அங்கே போயிடும் பின்னாடி சுடுகாட்டுக்கு. அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு, முன்னாடி யாருமே போக முடியாது, ஒரு பஸ்ஸு லாரி எதுவுமே வராது, எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுருவாங்க இனிமேட்டு வந்தால். அங்கே பாருங்கள் பஸ்ஸெல்லாம் ஓரமாக நிற்கிது மூலையில், சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தாலே வந்து எல்லாம் வழியில் வந்து நின்றுப்பாங்க சாமி வர வைக்கிறதுக்காக. நான் சொன்னால ஒருத்தர் முரத்தால் ஆசீர்வாதம் பண்ணுவார் பாருங்கள், எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்கள் இவர் வந்து விபூதி இட்டு விட்றாரு எல்லாருக்கும். சாமி வருது எல்லாருமே பாருங்கள், சாமி நம்மக்கிட்ட வருது சாமி, எல்லாமே வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இங்கே ஒருத்தவங்க வெள்ளப்படவை கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் வந்து அந்த பேய் மாதிரி, இதுவும் இந்த இன்னொருத்தவங்க கருப்பு புடவை கட்டிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து சாமி வந்து வதம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இதை காமிச்சிருப்பாங்க, ஒரு ஐதீகம். நான் சொன்னல ஒருத்தவங்க கருப்பு புடவை கட்டியிருப்பாங்கன்னு இதோ போகிறாங்க பாருங்கள். இவங்களும் அந்த வெள்ளப்புடையும் தான் வந்து பேய். இதில் இவங்க வந்து ரத்த காட்டேறி மாதிரி, இவங்க இவங்களை வந்து சாமி வந்து அடக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் பேய் ஓட்டுறது. இந்த சபடை பாருங்கள், ரொம்ப எமோஷன் ஆகிட்டார், ஆடிக்கிட்டே இருக்கார் பாருங்கள். யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரை, அவர் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்தர்களோட கூட்டத்தில் வந்து சாமி அப்படியே மிதந்துக்கிட்டே நம்மக்கிட்ட வராரு பாருங்கள். இது ஃபுல்லாகவே பாருங்கள், அப்படியே சாமி வந்து அந்த பக்தர்கள் மேலே அப்படியே மிதந்துட்டு வர மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து பார்க்க, தூரத்துலேருந்து. அந்த எடுத்துகிட்டு வர வண்டியோட சக்கரம் எதுவுமே தெரியல பாருங்கள், எல்லாமே பக்தர் மேலே முதுகில் வச்சு எடுத்துகிட்டு வர மாதிரியே தெரியுது அங்கேருந்து பாருங்கள். எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தங்களாக போக ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சாப்பிட கடைசியாக வராரு பாருங்கள் பின்னாடி. சாமி கொண்டு வந்துட்டாங்க அங்கே கிட்ட, அங்கே பாருங்கள். இவங்க வந்து லேட் பண்ணக்கூடாது, 6 மணிக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, அதுக்குள்ளே கொண்டு போயிடணும் அந்த இடத்துக்கு. இங்கே நிற்க வச்சு இருந்தால் மக்கள் கும்பிட்டுட்டே தான் இருப்பாங்க, போக லேட்டாகும், அதனால் வேக வேகமாக கொண்டு போகிறாங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, பஸ்ஸெல்லாம் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸு எல்லாமே நின்றுக்கிட்டு இருக்கு வரிசையாக. இந்த கூட்டம் போனால் தான் அந்த பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிக்கும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் கூட்டம் எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாமி வந்து நமக்கு நேராக வரப்போகுது. இப்போ நம்மக்கிட்ட வந்தவுடனே வந்து நம்ம வந்து காசு தூக்கி போடணும், யார் மேலே இருக்காங்களோ அவங்க தான் வந்து காயின்ஸ்லாம் தூக்கி போடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட காயின்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்து சாமி மேலே வந்து அந்த காயின் மழை மாதிரி தூக்கி விடுவாங்க பாருங்கள். அப்படியே இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் தூக்கி விடுறாங்க காயினை, அது எல்லாமே சாமி தலையில் போய் விழுவோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க காயின்ஸ்லாம் வந்து அந்த பக்தர்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ பாருங்கள் எத்தனை பேர் ஓடி வந்து எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். அங்கே சிவாஜி பட கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே அந்த மாதிரி தான் சாமி போகிற வரைக்கும் வந்து அது போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த காயினை. இவங்க பின்னாடி வரவங்களாம் அதை எடுத்துகிட்டே தான் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுகாட்டில் போய் குறி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து அங்கே போகல, நம்ம இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த சாமி வந்து கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சாமி தான் அது இப்போ கொண்டு போனது. தேங்க்யூ.